வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் விடவும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி கமாடிட்டியில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான மார்க்கெட், ஹெவியான மூமெண்ட், பயங்கர வாலட்டைல் அப்படின்னு சொன்னால் அது காப்பர் தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே பயங்கர கேப் டவுனு, நல்ல கேப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் மார்க்கெட்டே வந்து ஃபுல் டவுனில் தான் இருந்துச்சு. அந்த ஒன் ஹவர் மார்க்கெட்னுடைய டவுனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 336 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு, அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ரெக்கவர்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டே இன்றைக்கி வந்து காப்பரில் ஹெவி மூமெண்ட், ஹெவியான இது. இன்றைக்கி காப்பரில் யார் கை வச்சுருந்தாலும் பயங்கரமாக வந்து பணம் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா அதனுடைய லாட் சைஸும் வேறு 2500ன்றனால. ஸோ ஹெவியான லாட் சைஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ பயங்கரமான மூமெண்ட் கொடுத்தா ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நோட்டபுளாக இருக்கும். இந்த ஷேர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸாக தான் வந்து மூமெண்ட் வந்து ஹெவியாக இருக்குது. நேற்றும் இன்றைக்கும் ஏன் இந்த மாதிரி நியூ சடனாக ஹெவியான மூமெண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா காப்பர் நார்மலாக 4 to 5 points தான் வந்து மூவ் ஆகும், இந்த மாதிரி மூவ் ஆகாது. ஏன் இந்த மாதிரி காப்பர் வந்து சடனாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து நிப்பாட்டாமல் கண்டினியூஸாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து காப்பருக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா லோ டிமாண்டில் தான் வந்து காப்பர்னுடைய எல்லா, காப்பர்னு இல்லை பொதுவாகவே கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி லோ டிமாண்டில் தான் இருக்குது. எல்லா நியூஸ் பேப்பரில் நீங்கள் எதில் வேணாலும் செக் பண்ணிங்கனாலும் லோ டிமாண்ட் லோ டிமாண்டுன்னு ஒரு வார்டு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷனை கட் பண்ணாவாச்சு கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட ஒரு இது எத்திக்ஸ் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மித்தையும் தாண்டி இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய பேர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. சவுத் அமெரிக்காலெலாம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க காப்பர். ஸோ இந்த மாதிரி பல்காக ப்ரொடக்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விலை இறங்கிக்கிட்டே தான் வரும். ஸோ அதனுடைய இம்பேக்டை தான் வந்து சடனாக கேப் டவுனு, கேப் டவுனுக்கு அப்புறம் ஃப்ரீஸு, லோயர் ஃப்ரீஸு, மறுபடியும் கேப் டவுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ்க்காண்டி தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சரியான ரெக்கவர், அந்த ரெக்கவரில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே வந்து ஓப்பன் ஆச்சோ அதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து 375 கிட்ட வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ளாட்டாக 360 ரேஞ்சில் 65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் ஏறினாலே 2500. ஸோ இவ்வளோ 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி காப்பர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஹார்ட் ஆஃப் த ஷேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி மறுபடியும் நம்ம ஒரு பையிங் ட்ரெண்ட், மறுபடியும் மார்க்கெட் எப்போ ஒரு பயங்கர ஃப்ரீஸ், மறுபடியும் மார்க்கெட் எப்படி நல்லா மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு மை கல்குலேஷன் ஈவினிங் வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 380 ரேஞ்சாச்சும் பிரேக் அவுட் ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து பையிங் எடுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைட். இந்த 380ன்றது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேக்கு நியராக வந்து இருக்கும். ஸோ இந்த 380 தான் வந்து நேற்று பயங்கரமாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு மார்க்கெட் காப்பருக்குன்னு கூட சொல்லலாம். 380 இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி 380 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 380 பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான காப்பர் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு தான், டவுன் சைடு தான் இங்கேருந்து மார்க்கெட் ஈஸியாக இறங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு ரேலி மேலே வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான வாலட்டைலோட தான் வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ சும்மா சிம்பிளாக டேரெக்டாக சிங்கிள் ரேலியில் வரலை மார்க்கெட் 3780 கிட்ட. அதாவது எப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஏறிட்டுருக்கல, சடனாக ஒரு ஸ்பைக் டவுனு, மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர், மறுபடியும் டவுனு, மறுபடியும் மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1700 வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். 1700 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்து ஏற ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். 1700 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்போதைக்கு வந்து செல்லிங் மார்க்கெட்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து க்ரூட் ஆயிலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம்.
ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வாலட்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஆஸ் யூஷுவல் காப்பருக்கு சிமிலராக கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 hour டவுனில் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ரெக்கவர் பண்ணிச்சு. ரெக்கவர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 137 வரைக்கும் போயிட்டு 137 138 போயிட்டு இப்போ 136 ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ரேஞ்ச் வந்து 140 மேலே தான் வந்து ஸ்டார்ட் அவுட் ஆகுது. ஸோ 140 மேலே வரையில ஜிங்க் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 140 வரையில ஜிங்கை பை பண்ணிட்டு நீங்கள் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் 135 பிரேக் அவுட் ஆனாலே ஜிங்கோட ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். ஏன்னா ஜிங்க்கு 135 தான் இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் பேஸாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 132 இருக்கு. 135 பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், செல்லிங் போங்க. அதே மாதிரி 132லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கூட ஜிங்க்கை வந்து நீங்கள் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.